தேசிய விருது பெற்ற பாடலாசிரியர், இலக்கியத்திற்காக வழங்கப்படும் இந்தியாவின் மிக உயரிய விருதான ஞானபீட விருது பெற்ற இலக்கியவாதி என அகில இந்திய அளவில் புகழ் பெற்றவர் கேரளாவை சேர்ந்த திரு ஓ.என் குரூப் அவர்கள். கடந்த 2016 இவரின் மறைவை அடுத்து 2017 முதல் ஒவ்வொரு ஆண்டும் இலக்கியத்திற்காக சிறந்த பங்களிப்பை செய்து வருபவர்களுக்கு அவரின் பெயரிலேயே ஓ.என் விருது வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த 2021 விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் கவிஞர் வைரமுத்து. ஓ.என். விருதுக்காக கடந்த 26 அறிவிக்கப்பட்டது முதலே பாராட்டுகளும் அதே வேளையில் எதிர்ப்புகளும் வந்த வண்ணம் இருந்தன. குறிப்பாக கவிஞர் வைரமுத்துவுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேரளாவின் புகழ்பெற்ற ஓ.என். விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட கவிப்பேரரசின் இலக்கிய பயணம் எல்லைகளை கடந்து உலகளாவிய விருதுகளையும் பெற்று தொடரட்டும் என்று பாராட்டினார். 3,00,000 ரூபாய் ரொக்க பரிசை கொண்ட இவ்விருதை மலையாளி அல்லது முதல் இலக்கியவாதி ஒருவர் பெற இருக்கிறார் என்றெல்லாம் தமிழ் திரைப்பட உலகினர் வாழ்த்து தெரிவித்து வந்தனர். அதே போல் வாழ்த்துக்கள் ஒருபுறம் இருக்க, கவிஞர் வைரமுத்துவுக்கு இவ்விருது வழங்குவதை எதிர்த்து சில சர்ச்சைகளும் கிளம்பின. இதற்கு ஆரம்ப புள்ளியிட்டவர் ஏற்கனவே வைரமுத்துவின் மீது பாலியல் புகார் தெரிவித்த பாடகி சின்மயிதான். இவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வைரமுத்துவுக்கு ஓ.என். விருது கிடைத்த தகவலை மேற்கோள் காட்டி, ஓ.என். கலாச்சார அகாடமியின் ஓ.என். இலக்கிய விருதை வைரமுத்து பெறுகிறார், இதற்கு மறைந்த ஓ.என். பெருமைப்படுவார் என கிண்டலாக கருத்து தெரிவித்தார். அதே போல் மலையாள நடிகை பார்வதியும் தனது ட்விட்டர் பக்கத்தில், ஓ.என். சார் நமது பெருமை, ஒரு கவிஞராகவும் பாடலாசிரியராகவும் அவரது பங்களிப்பு ஈடு செய்ய முடியாதது, நம் கலாச்சாரத்தை வளர்த்து இலக்கிய பணியில் நம் இதயங்களை வென்றவர், பாலியல் புகார்கள் பல சுமத்தப்பட்டிருக்கும் ஒருவருக்கு அவர் பெயரில் விருது வழங்குவது பெரும் அவமரியாதை என்று கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார். இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பெண்ணியவாதிகள், மீட்டு இயக்கத்தினர் என பல்வேறு தரப்பிலும் தொடர்ச்சியான எதிர்ப்பு குரல்கள் ஓங்கி ஒலித்தன. அதன் பின்னர் நேற்று ஓ.என். குழுவினர் வைரமுத்துவுக்கு விருது வழங்குவது குறித்து மறுபரிசீலனை செய்ய உள்ளதாக கூறினர். குறிப்பாக அந்த அமைப்பின் தலைவர் இயக்குனர் அடூர் கோபாலகிருஷ்ணன் வைரமுத்துவின் சிறந்த எழுத்துக்காக மட்டும்தான் ஓ.என். விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டார், அவரின் தனிப்பட்ட நடவடிக்கைகளுக்காக அல்ல. எனவே இது தொடர்பாக விரைவில் கூட்டம் நடத்தி மறுபரிசீலனை செய்யப்படும் என்று தெரிவித்து அறிக்கையும் வெளியிட்டார். இந்த நிலையில் ஓ.என். விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிஞர் வைரமுத்து தற்போது அந்த விருதை திருப்பி அளிப்பதாக தெரிவித்தார். இது குறித்து அவர் வெளியிட்ட காணொளியில், காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில பேரின் குறுக்கீட்டால் இந்த விருது மறுபரிசீலனை செய்யப்பட இருக்கிறது, இது என்னையும் ஓ.என். குழுவையும் சிறுமைப்படுத்துவது போல் இருப்பதால் சர்ச்சைகளுக்கு இடையில் இந்த விருது பெறுவதை தவிர்க்கவே விரும்புகிறேன், நான் மிக தெளிவாக ஒரு முடிவு எடுத்துள்ளேன். கேரளாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஓ.என். விருதை அந்த மைப்பிடமே திரும்பி அளிக்கிறேன். எனக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட பரிசு தொகை 3,00,000 கேரள முதல்வரின் கொரோனா நிவாரண நிதிக்கு அளிக்கவும் கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் நான் ஒன்று மட்டும் உறுதியாக கூறிக்கொள்கிறேன், நான் மிக மிக உண்மையாக இருக்கிறேன், எனது உண்மையை யாரும் உரசி பார்க்க தேவையில்லை, மலையாள மண் மீதும் மக்கள் மீதும் கொண்டுள்ள அன்பின் அடையாளமாக எனது தனிப்பட்ட பங்களிப்பாக 2,00,000 ரூபாயை கேரள முதல்வரின் நிவாரண நிதிக்கு வழங்கியிருக்கிறேன், தமிழுக்கும் மலையாளத்துக்குமான சகோதர உணர்வு தழைக்கட்டும் என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார்.